ஹாய் ஹலோ, வெல்கம் டு கோவை அறுசுவை சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இன்றைக்கி நான் அரை கிலோ குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்ல போகிறேங்க. அரை கிலோ மல்லி, அரை கிலோ மிளகாய், மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்து அரைக்கும்போது நம்மளுக்கு 1.5 கிலோ குழம்பு மிளகாய் தூள் கிடைக்குங்க. நான் சொல்கிற அளவுகளோட கரெக்டாக இந்த குழம்பு மிளகாய் தூள் அரைச்சிங்கன்னா குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், மணமாகவும் இருக்கும், மருத்துவ குணமாகவும் இருக்கும். இந்த குழம்பு மிளகாய் தூள் 6 வகையான குழம்புக்கு ஆட் பண்ணிக்கலாங்க. காரக்குழம்பு, சாம்பார், வத்த குழம்பு, புளிக்குழம்பு, மீன் குழம்பு, மற்ற எல்லா நான்வெஜ் குழம்புக்கும் இதை ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். என் சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கோவை அரிசி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகும். வாங்க, இந்த கம கமக்கிற மனத்தோட காரசார குழம்பு மிளகாய் தூள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாட்டு மல்லி நல்லா சின்ன மல்லியாக இருக்குங்க, அது 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. நீட்ட வர மிளகாய் 1/4 கிலோ, குண்டு வர மிளகாய் 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. குண்டு வர மிளகாய் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. நீட்ட வர மிளகாய் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. குண்டு வர மிளகாய் 1/2 கிலோ, நீட்ட வர மிளகாய் 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிளகாயும் ஒவ்வொரு டேஸ்ட் கொடுக்குங்க. அதனால் நம்ம ரெண்டையுமே சேர்த்து 1/2 கிலோ எடுத்துக்கலாங்க. அப்போ தான் நல்லா காரமும் நல்லாயிருக்கும். சின்னதாக நல்லா ப்ரௌன் கலராக இருக்கிற நாட்டு கொத்தமல்லி 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. மிளகு 50 கிராம், விரலி மஞ்சள் 50 கிராம், சோம்பு 15 கிராம், கடுகு 15 கிராம், புழுங்கலரிசி 50 கிராம், சீரகம் 100 கிராம், வெந்தயம் 25 கிராம், பாசிப்பருப்பு 15 கிராம், கடலைப்பருப்பு 50 கிராம், கருப்புளுந்து 50 கிராம், துவரம்பருப்பு 50 கிராம், கசகசா 15 கிராம், பெருங்காயம் 50 கிராம், சுக்கு 1/10 கிராம், கருவேப்பிலை 1 கைப்பிடி அளவு, மல்லியும் வரமிளகாயும் 3 நாள் நல்ல வெயிலில் காய வச்சுருங்க. மற்ற பொருளெல்லாம் 1 நாள் வெயிலில் காய வச்சிங்கன்னா போதும். கருவேப்பிலையை மட்டும் வெயிலில் காய வைக்க வேண்டாம், நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்ல வெயிலில் காய வச்சுருங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. இப்போ 50 கிராம் கடலப்பருப்பு ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கோங்க. 50 கிராம் உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம். பாருங்கள், உளுந்து நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இது பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 50 கிராம் துவரம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், துவரம்பருப்பை நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 50 கிராம் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. மிளகு நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ சீரகம் 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி சீரகம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாசிப்பருப்பு 15 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். சோம்பு 15 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். சோம்பு நல்லா வறுப்பட்டுருச்சுங்க. இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 50 கிராம் புழுங்கலரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 25 கிராம் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. வெந்தயத்தை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. பாருங்கள், வெந்தயம் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடுகு 15 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. கசகசா 15 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ரெண்டையும் நல்லா வறுத்துக்கோங்க. கடுகு அந்த பேனோட சூட்டுக்கே நல்லா பொரிஞ்சிருங்க. இப்போ இது ரெண்டும் நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். 50 கிராம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. 50 கிராம் பெருங்காயத்தையும் 10 கிராம் சுக்கையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா சூடாகிற மாதிரி வறுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் மிக்சியில் அரைக்கிற மாதிரி இருந்தால் இதெல்லாம் உரலில் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்து வறுத்துக்கோங்க. நான் மிஷினில் கொடுத்து அரைக்கிறதுனால இதை லைட்டாக சூடாக்கி அப்படியே போட்டுடுறேங்க. இப்போ சூடான மஞ்சள் பெருங்காயத்தையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா நல்லா காய வச்ச கறிவேப்பிலையும் இது கூட சேர்த்திக்கோங்க. 3 நாளாக நல்லா வெயிலில் காஞ்ச இந்த கொத்தமல்லியும் லைட்டாக சூடாக வறுத்துக்கலாம். கொத்தமல்லி நல்லா வாசனை வரளவுக்கு வறுத்தாச்சுங்க. இப்போ இந்த வறுத்த கொத்தமல்லியும் இப்போ இந்த பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இப்போ காய வச்சிருந்த வரமிளகாயும் லைட்டாக சூடு பண்ணிக்கலாங்க. வரமிளகாய் 3 நாளாக நல்லா வெயிலே காஞ்சிருச்சுங்க. இந்த மாதிரி கையில் எடுத்து உடச்சிங்களே டப்புன்னு உடைக்கிறக்கு வரும். வெயிலில் காய வைக்க முடியல, மொட்டை மாடி இல்லை, வெயிலில் காய வைக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்காக தாங்க இப்போ நான் வறுத்து காமிக்க போகிறேன். மிளகா வறுக்கும்போது கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரமாக வறுப்பட்டுரும், காந்தலும் அடிக்காதுங்க. பாருங்கள், வரமிளகா நல்லா வறுப்பட்டுருச்சு. இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
குண்டு மிளகாயும் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து வறுத்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா பொருட்களையும் நல்லா வெயிலில் காய வச்சு நல்லா வறுத்துருக்கோங்க. அதுவும் இல்லாமல் கல்லுப்பும் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் சீக்கிரமாக வண்டு பிடிக்காதுங்க. 6 மாதம் வரைக்கும் இந்த மிளகாய் தூளை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா ஆறினதுக்கப்புறம் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி பக்கெட்டில் போட்டு நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நைஸாக அரைச்சாச்சுன்ட்டு. அரைச்சிட்டு வந்ததை இந்த மாதிரி கரண்டியில் எடுத்து கைப்படாமல் நியூஸ் பேப்பரில் போட்டு நல்லா ஆற விட்டுருங்க. மிளகாய் தூளை அரைச்சிட்டு வந்தோடனே சூட்டோடு அப்படியே ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாதுங்க. நல்லா ஆற வச்சதுக்கப்புறமா எதில் வேணால் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சம்படம் இல்லைனா வேறு ஏதாவது ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 1.5 கிலோ அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் கிடச்சிருக்குங்க. இது 6 மாதம் வரைக்கும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கே நல்லா காரசாரமாக கலர்ஃபுல்லாக நல்லா வாசனையாக இருக்குங்க. இந்த மாதிரி குழம்பு மிளகாய் தூளெல்லாம் நம்ம கடையில் வாங்காமல் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறனால ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். இதில் எதுவுமே கலந்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடையும் நம்ம யூஸ் பண்ணலாம். நல்லா வெயிலில் காய வச்சு பக்குவமாக வறுத்த இந்த பாரம்பரியமிக்க கோவை அறுசுவை சமையலோட குழம்பு மிளகாய் தூள். இதில் சாம்பார் வச்சா சாம்பார் திக்காவும் இருக்கும், மணமாவும் இருக்கும், மருத்துவ குணமாவும் இருக்கும். இப்படி சாப்பிட்டா உடம்பு தெம்பாவும் இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். இந்த குழம்பு மிளகாய் தூளை 6 விதமான குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பாரம்பரிய மிக்க குழம்பு மிளகாய் தூளை நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸையும் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.